கிறிஸ்துவ நாமத்தினால் அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கான காணொலிக்கு நம்ம போலாங்கோ. இன்றைக்கு நம்ம பார்க்க போகின்ற தலைப்பு என்னவென்றால், இயேசு கிறிஸ்துவில் உள்ள ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை குறித்து நம்ம பார்க்க போறோங்க. இது பாகம் ஒன்று. இன்னும் நிறைய விஷயங்களை வந்து வரப்போகிற காணொலிகளை நம்ம வந்து பார்க்கலாம், தேவனுடைய சித்தம் இருந்தால். ஏன்னா இயேசு கிறிஸ்துவோட பிறப்பு குறித்து நம்ம இன்றைக்கு முக்கியமாக தியானித்து கொண்டிருக்கிறோம். அவரால் என்னென்ன ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் நமக்கு வந்துச்சு அப்படின்ட்டு நம்ம பார்க்குறோம். அவரே வந்து நமக்கு ஒரு ஆசீர்வாதம் தாங்க. அவர் மூலியமாக உலகமே வந்து ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கு. அதுதான் வந்து நிதர்சனமான உண்மை. அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு சபைக்கு எழுதும் போது 1 அதிகாரம் 3 வசனத்துல இப்படியாக எழுதுறாருங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். பாத்தீங்களா, தேவன் வந்து உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்திலையும் நம்ம வந்து ஆசீர்வதித்திருக்கிறாருன்ட்டு பவுல் இங்க எழுதுறாரு. அதே நான் சகல விதமான ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் என்னென்ன ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் அப்படின்றது இப்ப நம்ம பாக்கலாங்க. ஒன்னொன்னா அதுல முதலாவது ஆசீர்வாதம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா நித்திய ஜீவன். மரணம்ன்றது ஒரு கொடியதான விஷயம் இல்லைங்களா? யாருக்கும் வந்து சாவறது பிடிக்காதுங்க. நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் மரண செய்தி கேட்டா. இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வராம இருந்திருந்தா யாருக்குமே வந்து ஜீவன் கிடைத்திருக்காது, நித்திய ஜீவன் என்ற அந்த ஆசீர்வாதம் வந்து வந்திருக்காதுங்க. அததான் வந்து 1 யோவான் 5:11-13 நம்ம வந்து வாசிக்கலாங்க. 1 John 5:11-13. ஒருவேளை இயேசு கிறிஸ்து வராம இருந்திருந்தா நம்ம பாவத்திலேயே நம்ம வந்து மரித்திருப்போம், எல்லாருமே வந்து அழிஞ்சிருப்பாங்க. இதை வந்து நம்ம மறக்கவே கூடாதுங்க. தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறது என்பதே அந்த சாட்சியம். அந்த நித்திய ஜீவன் யாருக்குள்ள இருக்குது? இயேசு கிறிஸ்துக்குள்ள இருக்குதுன்றாருங்க. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். இயேசு கிறிஸ்து இல்லைனாக்கா ஜீவனே இல்லைன்ட்டு நம்ம பாக்குறோங்க. உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று நீங்கள் அறியவும், தேவகுமாரனுடைய நாமத்தின் மேல் நீங்கள் விசுவாசமாய் இருக்கவும், தேவகுமாரனுடைய நாமத்தின் மேல் விசுவாசமாய் இருக்கிற உங்களுக்கு இவைகள் எழுதியிருக்கின்றன. பாத்தீங்களா, நம்மளுக்காக இதை வந்து இந்த வசனத்தை எழுதியிருக்கிறாருங்கோ. ஜீவன் இயேசு கிறிஸ்துனாலதான், நித்திய ஜீவன் இயேசு கிறிஸ்து வரலன்னா நம்மளுக்கு கிடைத்தே இருக்காதுங்க. இது ரொம்ப முக்கியமான ஆசீர்வாதம். ஆதாமுக்குள் இப்ப இருக்கிற எல்லாருக்குமே வந்து அந்த ஜீவனை வந்து தேவன் கொடுப்பார். ரோமர் 6:23 கூட பவுல் எழுதுறாருங்க, பாவத்தின் சம்பளம் மரணம். நிறைய பேர் வந்து இங்கேயே ஸ்டாப் பண்ணிடுறாங்க. பாவத்தின் சம்பளம் மரணம்ன்ற வரைக்கும் தான் வந்து நிறைய பேர் வந்து படிப்பாங்க, சொல்லுவாங்க. ஆனா அதை வந்து கம்ப்ளீட் பண்ணாதான் அதுல இருக்கிற ஆசீர்வாதம் நமக்கு தெரியும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். தேவனுடைய கிருபா வரம் என்னன்னாக்கா நம்மளுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன் அப்படின்ட்டு சொல்றாருங்க. இயேசு கிறிஸ்துனால எல்லாருக்குமே வந்து நித்திய ஜீவன். அடுத்து பாவ மன்னிப்பு, இது வந்து இன்னொரு ஆசீர்வாதம். இயேசு கிறிஸ்து வரலனாக்கா நம்மளுடைய பாவங்களுக்கு மன்னிப்பு கிடைத்திருக்காது. ஏன்னா நம்மளுடைய சிவன் நீதினால தேவன்கிட்ட போய் நம்மளால மன்னிப்பு கேட்க முடியாதுங்க. ஏன்னா செய்த பாவங்கள் அப்படி இருக்குது. இயேசு கிறிஸ்து வந்ததுனால தான் இன்றைக்கு நம்ம வந்து எப்பெல்லாம் பாவம் செய்யறோமோ அப்பெல்லாம் போய் ஜெபம் பண்ணி தேவன் இடத்துல வந்து பாவம் மன்னிப்பு பெற முடியும். ஏன்னா இயேசு கிறிஸ்து நமக்காக மத்தியஸ்தரா இருக்கிறாரு. அவர் நாமத்தி நிமித்தம் தேவன் நம்மளுடைய பாவங்களை மன்னிக்கிறார். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் இல்லைங்களா? இல்லைன்னா அந்த ஒரு குற்ற உணர்ச்சியிலேயே நம்ம வந்து தினம் தினம் வாழ்ந்து கொண்டு இருப்போங்க. அது ரொம்ப கொடியதான ஒரு விஷயம், குற்ற உணர்ச்சியிலேயே வாழ்றது. ஆனா தேவன் நமக்கு மனசுல ஒரு சமாதானத்தை வந்து இயேசு கிறிஸ்துவின் மூலியமாக தராருங்க. அந்த பாவ மன்னிப்புன்ற விஷயம் கொலோசியர் 1:14 வாசிக்கிறாங்க, குமாரனாகிய அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாக்கி இருக்கிறது. பாத்தீங்களா, அவரோட இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பு உண்டாயிருக்கிறது. இதை வந்து மறக்க கூடாது. அவர்னாலதான் நமக்கு பாவ மன்னிப்பு, இல்லைன்னா நம்ம அப்படியே தான் இருக்கும். எபேசியர் 1:7 கூட பவுல் எழுதுறாரு பாருங்க, அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாகி இருக்கிறது. பாத்தீங்களா, பாவ மன்னிப்பு யாருனால உண்டாயிருக்கிறது தான் ரொம்ப முக்கியம். தேவன் டைரக்டா மன்னிக்கலங்க, இயேசு கிறிஸ்து மூலியமாக நமக்கு பாவ மன்னிப்பு உண்டாகி இருக்கிறாரு. அதுக்கு இயேசு கிறிஸ்து பட்ட பாடுகள் கொஞ்சம் நஞ்சங்களா? எவ்வளவு பாடுபட்டாருங்க. எதற்காக? நமக்கு பாவ மன்னிப்பு உண்டாக்கும்படி. நமக்காக இனிக்கும் வந்து தேவன் இடத்துல பரிந்து பேசுகிறாருங்க.
பாவம் தேவனை மன்னிச்சிடுங்கன்ட்டு. நம்மளுக்கு பாவம் மன்னிப்பு உண்டாக்குறது இயேசு கிறிஸ்துனால தாங்க. இதை வந்து நம்ம மறக்க கூடாது. இன்னொரு அருமையான வசனம் எபேசியர் 4:32 வருது, ஒருவருக்கொருவர் தயவாய் மன உருக்கமாகவும் இருந்து இயேசு கிறிஸ்துக்குள் தேவன் உங்களுக்கு மன்னிக்கிறது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். இயேசு கிறிஸ்துனால தேவன் எப்படி நம்மளை மன்னிக்கிறாரு தினந்தோறும், அப்படி உன்னோட சகோதரன் சகோதரியும் நீ மன்னிக்கணும், எல்லாரையும் நீ மன்னிக்கணும்ட்டு இங்க வசனம் இருக்குதுங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் காட்டா இருப்பாருங்க, தேவன் இயேசு கிறிஸ்து நிமித்தம் உங்களை மன்னிக்கிறாரு, அந்த மாதிரி நீங்களும் மன்னிக்கணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படின்ட்டு சொல்றாரு. அடுத்து இயேசு கிறிஸ்து மூலியமாக நமக்கு கிடைக்கிற ஆவிக்குரிய ஆசீர்வாதம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா வெற்றி. 1 Corinthians 15:57 பவுல் எழுதுறாருங்க, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். எந்த மாதிரி ஜெயம்னாக்கா, இப்போ நம்மளுக்கு ஏராளமான டெம்டேஷன்ஸ் வருதுங்க, தினந்தோறும் வந்துட்டே இருக்கும். இந்த மாம்சத்துக்குரிய போராட்டம்ன்றது வந்து நம்ம சாவுற வரைக்கும் இருக்கோங்க இல்லைங்களா. இதுல இருந்து நம்மளுக்கு ஜெயம் கிடைக்கணும்னாக்கா இயேசு கிறிஸ்து மூலியமாக தான் நமக்கு ஜெயம் வரும். இயேசு கிறிஸ்து அல்லாமல் நமக்கு ஜெயம் கிடைக்காது. இதுதான் வந்து நிதர்சனமான உண்மை. நம்மளுக்கு எல்லா விதமான டெம்டேஷன்லயும் இயேசு கிறிஸ்து ஒருத்தர் தான் நம்மளுக்கு வந்து பலன் தராரு தேவன் மூலியமாக. இதை வந்து நம்ம மறக்க கூடாதுங்க. நாளைக்கு வந்து நம்மளுக்கு ஜீவன் கிரீடம் கொடுக்க போறதே அவரு தான். நம்மளை வந்து வெற்றியாளராக மாற்ற போகிறதும் அவரு தான். இயேசு கிறிஸ்துனாலதான் வந்து நமக்கு ஜெயம். அததான் வந்து பவுல் சொல்றாருங்க, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே என்னால எதுவும் செய்ய முடியும்ன்ட்டு அந்த தைரியத்துலதான் அவர் சொல்றாரு. ஏன்னா அதை வந்து அவர் உணர்ந்தாரு. எப்படி ஒரு கொடூரமான ஒரு மனுஷனா இருந்த பவுலு, அந்த மாதிரி ஒரு சாந்தமுள்ள மனுஷனாக ஒரு பரிசுத்தமான மாறினது எதுனாலனாக்கா இயேசு கிறிஸ்துவினால தாங்க. தேவன் அவர் மூலியமாக தான் பவுலை வந்து அப்படி மாற்றினார். நம்மளையும் அப்படித்தான் மாற்றாருங்க இல்லைங்களா, மாற்றிக்கொண்டு இருக்கிறார். இதுதான் வந்து முக்கியமான ஆசீர்வாதங்க. அடுத்து நம்மளுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா தேவனுடைய கிருபை. இப்போ நம்ம யாராவது ஒரு சகோதர சகோதரிய எப்படி இருக்கீங்கன்னு கேட்டாக்கா உடனே அவங்க கொடுக்குற பதில் என்னன்னாக்கா தேவனோட கிருபையில இருக்கிற விதர், காட்ஸ் கிரேஸ் எல்லாமே தேவனோட கிருபை அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இந்த கிருபையே நமக்கு எப்படி வருதுன்னு பாத்தீங்கன்னாக்கா இயேசு கிறிஸ்துவின் மூலியமாக தான் வருதுங்க இந்த கிருபையும். இது எபேசியர் 1:6 வந்து நம்ம வாசிக்கலாங்க, எபேசியன்ஸ் 1:6, தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்ம இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தமக்கு சுவீகார புத்திர ஆகும்படி முன் குறித்திருக்கிறார். பாத்தீங்களா, இங்க வந்து தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படின்னு இருக்குதுங்க. தயவுன்ட்டு இருக்குது, ஆனா இங்கிலீஷ்ல வந்து கிரேஸ்ன்னு இருக்குங்க. தயவுள்ள சித்தம், அந்த தயவு எப்படி வருதுன்னு பாத்தீங்கன்னாக்கா நம்மை கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தமக்கு சுவீகார புத்திரர் ஆக்கும்படி, கிறிஸ்து இயேசுவின் மூலமா தான் அந்த தயவு நமக்கு வருதுங்க. இதை வந்து நம்ம மறந்துடக்கூடாது இல்லைங்களா. இயேசு கிறிஸ்துனாலதான் அந்த கிரேஸே வந்து நமக்கு வருது. இன்னொரு அருமையான வசனம் இருக்கு பாருங்க, 2 Timothy 1:9 பவுல் எழுதுறாரு, அவர் நம்முடைய கிரியையின்படி நம்மை ரட்சிக்காமல் தம்முடைய தீர்மானத்தின்படியும் ஆதி முதல் கிறிஸ்து இயேசுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார். பாத்தீங்களா, ஆதி முதல் கிறிஸ்து இயேசுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படி, ஆதி முதலே இயேசு கிறிஸ்துவின் மூலியமாக தான் நமக்கு கிருபை வருதுங்க. இயேசு கிறிஸ்து மூலியமா தான் அந்த கிரேஸ் நமக்கு தேவன் தராரு, டைரக்டா வரல அது. சோ என்ன பாக்குறோம்னாக்கா நம்ம டெய்லி சொல்றோம் இல்லைங்களா, தேவனுடைய கிருபை தேவனுடைய கிருபை ஒரு ஒரு நாளும் சொல்றோம். அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னாக்கா அந்த கிருபையே இயேசு கிறிஸ்து மூலியமாக தான் நமக்கு வருதுங்க. இதை வந்து நம்ம மறந்துடக்கூடாது இல்லைங்களா. 2 Timothy 2:1 கூட நம்ம வாசிக்கிறோங்க, 2 Timothy 2:1, ஆதலால் என் குமாரனே நீ கிறிஸ்து இயேசுனுள்ள கிருபையில் பலப்படு. கிறிஸ்து இயேசுக்குள்ள கிருபை இருக்குது, அதுல நீ பலப்படு. நம்ம டெய்லி பலன் கொண்டு வந்துட்டு இருக்கிறோங்க, நிறைய சோர்வு ஏற்படுது, நமக்கு பலன் தேவைனாக்கா கிறிஸ்து இயேசுனுள்ள கிருபையினாலதான் நமக்கு பலனே கிடைக்குதான். அததான் வந்து பவுல் இங்க சொல்றாரு இல்லையா. சோ அந்த கிரேஸ் தாங்க நமக்கு வருது. இங்கேயும் இயேசு கிறிஸ்துனாலதான் அந்த ஆசீர்வாதம் நமக்கு வருது. நமக்கு எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் இயேசு கிறிஸ்து நமக்கு கிருபை அளிக்கிறவரா இருக்கிறாரு, தேவன் மூலியமா வர கிருபை. அடுத்து தேவனுடைய அன்பு நமக்கு வருதுங்க. தேவனுடைய அன்பு அப்படியே டைரக்டா நமக்கு வரலங்க, இயேசு கிறிஸ்து மூலியமாக தான் அந்த லவ் வந்து நமக்கு கிடைக்குதுங்க. இது முக்கியமான ஒரு ஆசீர்வாதம்.
தேவனுடைய அன்பை வந்து நம்ம ஏர்ன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், அதை வந்து நம்ம சம்பாதிக்க முடியாது. ஏன்னாக்கா நம்ம தேவனுக்கு எனிமீஸா தான் இருந்தோம் இல்லைங்களா, பகங்கியா இருந்தோம், தேவனுக்கு விரோதமான பாவங்களை நம்ம செஞ்சுட்டு இருந்தோம். இயேசு கிறிஸ்து வந்து தேவன் தேவனுக்கும் நம்மளுக்கும் ஒரு பிரிட்ஜா இருந்து இப்ப அந்த பகையை உடைத்து தேவனோட அன்பை நம்ம மேல வந்து இது பண்ண வச்சிருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து மூலியமாக தான் அந்த அன்பு நம்மளுக்கு வெளிப்பட்டு இருக்குது. இது வந்து ரோமர் 8:39 வாசிக்கிறாங்க. உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறு சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நன்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயத்தில் இருக்கிறேன். பாத்தீங்களா, இயேசு கிறிஸ்துவனால தேவன் மேல ஒரு அன்புங்களா, அந்த அன்புக்கு ஈடு இணையிலே இல்லைங்க. நம்ம யோசிச்சு பார்க்க முடியாது தேவன் எந்த மாதிரி ஒரு விசேஷமான காரியங்கள் நம்மளுக்காக வைத்திருக்கிறாருன்ட்டு. சோ அது வந்து இயேசு கிறிஸ்து மூலியமாக தான் அந்த அன்பு நமக்கு வந்திருக்குதுங்க. இன்னொரு அருமையான வசனம் இருக்குது பாருங்க, ஒன்னியவான் 4:9-10 தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைத்திருக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்திலே அனுப்பினதுனால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. தேவனோட அன்பு எப்படி வெளிப்பட்டதுங்களா, இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு அனுப்புறதுனாலதான் காடோட லவ் என்னன்றத நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். இப்ப இயேசு கிறிஸ்து வரலன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவு ஈஸியா காடோட லவ் வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்க முடியாது. தேவனோட அன்பு எவ்வளவு பெருசுன்றத இயேசு கிறிஸ்து வந்து செஞ்சு காமிச்சாரு. 10வது வசனத்துல வாசிக்கலாங்க, நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்புனதுனாலே அன்பு உண்டாயிருக்கிறது. பாத்தீங்களா, இயேசு கிறிஸ்துவ நமக்கு பலியா கொடுத்ததுனால தேவனோட அன்பு எவ்வளவு பெருசுன்றது நமக்கு தெரியுது. இதுவும் பாத்தீங்கன்னாக்கா இயேசு கிறிஸ்துவனால நமக்கு வந்த ஒரு ஆசீர்வாதம் தான் இந்த ஒரு விஷயம். அடுத்து ஆவிக்குரிய பிளெஸிங் நமக்கு கிடைத்தது என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா ஆன்மீக பாதுகாப்பு, ஸ்பிரிச்சுவல் செக்யூரிட்டின்னு நம்ம சொல்றோம். இப்ப வந்து நமக்கு ஆவிக்குரிய போராட்டம் உண்டு. இந்த மாம்சீக ரீதமான போராட்டம், உலகத்தை வந்து நம்ம ஜெயிக்க வேணும், மாம்சத்தை ஜெயிக்க வேணும், சாத்தானின் சோதனைகளை வந்து நம்ம ஜெயிக்க வேணும், இதுக்கெல்லாம் வந்து பாதுகாப்பு நமக்கு தேவைங்க. தேவன் அப்படியே நம்மள தனியா அப்படியே நீயே போராடிக்கொண்டு விடுறது இல்லைங்க. இயேசு என்ன சொல்றாருன்னு தெரியுங்களா, நான் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் அவ்வளவு ஈஸியா உங்களை நான் விட மாட்டேன்றாரு. சரிங்களா, அந்த ஒரு பாதுகாப்பு இயேசு நம்மளுக்கு ஒரு உத்தரவாதம் தராரு. இது வந்து யோவான் 10:27-28 இதை நம்ம தான் வந்து உணராம இருக்கோங்க. நம்ம தான் நினைச்சுக்கிறோம்னாக்கா தனியா நம்மளை வந்து போராட விட்டுட்டு இருக்கிறாரு, அவர் கூட இல்லை அப்படின்ட்டு. இல்லைங்க, நமக்கு அளவுக்கு மீறி நம்மளை விடுறதுல நம்ம கூடவே இருக்கிறாருங்க. சரிங்களா, இயேசு கிறிஸ்து அவ்வளவு ஈஸியா வந்து நம்மளை விடுறது இல்லைங்களா. இதை வந்து அவரே சொல்றாரு யோவான் 10:27-28 என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது, நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்வதும் இல்லை. பாத்தீங்களா, இப்ப இயேசு கிறிஸ்துவோட ஆடாதான் நம்ம இருக்கிறோம், ஒருத்தரும் என் கையில இருந்து அதை பறிக்க முடியாதுன்றாரு இயேசு கிறிஸ்து. நான் வந்து விட மாட்டேன். இப்ப நம்ம அந்த தைரியத்துலதான் ஓடிட்டு இருக்கிறோங்க. இயேசு கிறிஸ்து இருக்கிற அந்த தைரியத்துலதான் நம்ம நம்மள அவ்வளவு ஈஸியா வந்து விடுறதுல விட்டு கொடுக்கறது இல்லைங்க. சோதனைகள் வரும், நம்ம வந்து பாவம் செய்யறோம், ஆனாலும் நமக்காக மன்றாடி நம்மளை திருப்பி இந்த ஆவிக்குரிய வழியில வந்து நடத்தி செல்கிறவர் இயேசு கிறிஸ்து. அவ்வளவு ஈஸியா விடுறதுலன்றாருங்க. இதுக்கு மேல ஆசீர்வாதம் என்ன தேவைங்க, செக்யூரிட்டி நமக்கு இருக்குது, இயேசு கிறிஸ்து நம்ம கூட இருக்கிறாருங்க, நமக்கு வழி நடத்துறாரு. நம்ம ஒரு காலம் வந்து மறக்கவே கூடாது, பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும், ஆனால் இயேசு கிறிஸ்து நம்மளை வழி நடத்துகிறார். என் கையில இருந்து உங்களை யாரும் பறித்து கொள்ள முடியாதுன்றார். சரிங்களா, நம்ம வந்து அந்த வழியில போகாம இருக்கணும். இயேசு கிறிஸ்து நம்மளை விட்டு கொடுக்கறதுல நம்ம வந்து அந்த தவறான வழியில போகாம இருக்கும்படி நம்மளுக்கு ஒரு கடமை இருக்குது இல்லைங்களா. ரோமர் 8:38-39 கூட அருமையான வசனம் இருக்குதுங்க. மரணமானாலும் ஜீவனாலனும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறு சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். பாத்தீங்களா, எதுவுமே வந்து நம்மளை வந்து தேவனோட அன்பிலிருந்து பிரிக்காது, ஏன்னா தேவன் நம்ம கூட இருக்கிறாருங்க. இயேசு கிறிஸ்து அவ்வளவு ஈஸியா நம்மளை விட்டுடுறது இல்லைங்க. பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும், எந்த ஒரு பிரச்சனைகள் வந்தாலும் அதை நம்மளை வந்து அசைக்காது, ஏன்னா
நம்ம கூட இயேசு இருக்கிறாருன்றத வந்து நம்ம மறக்க கூடாது. தேவன் வந்து நம்மளுக்கு பலன் தராரு இல்லைங்களா, அதை வந்து நம்ம மறந்துடக்கூடாது சரிங்களா. இதை மறந்தாதான் நம்ம வந்து தவறான வழியில போய் தேவையில்லாத யோசனைகள் மனசுல வந்து நம்ம என்னென்னவோ பேட் தாட்ஸ் மைண்ட்ல வந்துட்டு டிப்ரெஷன்ல போயிடும் இல்லையா. ஆனா இயேசு கிறிஸ்து நம்ம இருக்கிறாரு, அவர் வாக்கு தத்துவம் கொடுத்திருக்கிறாரு, ஒருவனும் என் கையில இருந்து உங்களை எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு, அதனால அவர் என்னை பாதுகாப்பாருன்னு அந்த யோசனை நமக்கு இருந்துச்சுனாக்கா அந்த எண்ணங்கள் வராதுங்க. அடுத்து எது என்ன மாதிரி ஆசீர்வாதம் நமக்கு எடுத்திருக்குதுன்னு பாத்தீங்கன்னாக்கா, இருள்ல இருந்து ஒரு விடுதலை நம்மளுக்கு எடுத்திருக்குதுங்க. இருளான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தோம் இல்லைங்களா சத்தியத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி, ஆனா ஒரு பரிசுத்தமான ஒரு பிரகாசமான ஒளிக்கு வந்து நம்ம வந்திருக்கிறோம். இது கொலோசியர் 1:13 நம்ம வாசிக்கலாங்கோ. இருளின் அதிகாரத்தில் நின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினருமாயி இருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். நம்மள இருள இருந்தோங்க, பாவமான உளையான சேற்றுல இருந்தோம் எல்லாருமே. எல்லாருக்கும் ஒரு ஒரு பாவத்துல வந்து நம்ம மூழ்கி இருந்தோம் இல்லைங்களா. அது எந்த விதமான பாவங்களாகவும் இருக்கலாம், ஆனா நம்ம கண்ண தேவன் இப்ப ஓபன் பண்ணிக்கிறாரு இல்லைங்களா. எந்தெந்தமோ பாவமான வழியில இருந்த நம்மள சத்தியத்தை வெளிச்சத்தை காமிச்சு அந்த வெளிச்சத்துல இப்ப நடக்க வச்சிருக்கிறாருனாக்கா, இது சாதாரணமான ஆசீர்வாதம் இல்லைங்க. எவ்வளவு நல்லவங்க இந்த உலகத்துல இருக்கிறாங்க இல்லைங்களா, நம்மளுக்குன்னா இன்னும் நல்ல நீதிமானா சத்தியம் பேசுறவங்களா பொய் சொல்லாதவங்களா எவ்வளவு பேர் இந்த உலகத்துல இருக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் கிடைக்காத அந்த பாக்கியம் நம்மளோட முன்னோர்கள் முப்பிதாக்கள் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு தாவீது ராஜா தானியல் அவங்களுக்கெல்லாம் கிடைக்காத பாக்கியம் நம்மளுக்கு கிடைச்சிருக்குதுங்க. இதை வந்து நம்ம மறந்துடக்கூடாது இல்லைங்களா. நம்ம அவ்வளோ பாவத்துல இருந்தா நம்மள தேவன் கூப்பிட்டு இருக்கிறாருன்னா சாதாரணமான ஆசீர்வாதம் இது இல்லைங்க. இது வந்து அப்போஸ்தலர் 26:18 கூட நம்ம வந்து வாசிக்கிறோங்க. அவர்கள் எண்ணெய் பற்றும் விசுவாசத்தினாலே பாவம் மன்னிப்பும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுங்கரதத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளியினிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் திரும்பும்படிக்கு நீ அவர்களுடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவர்களிடத்திற்கு அனுப்புகிறேன் என்றார். பாத்தீங்களா, நீ போய் அவங்க கண்ணை துறன்ட்டு சொல்றாரு இல்லைங்களா. நான் அவங்க கண்ணை துறக்கிறதுக்கு தான் அவனை அனுப்பி இருக்கிறேன், இருள்ல இருந்து அவங்க வந்து வெளிச்சத்துக்கு வரணும். சத்திய ஒரு நம்ம லைஃப்ல வராம இருந்திருந்தா நம்மளும் வந்து இருள தான் இருப்போம். இந்த சத்தியமே இயேசு கிறிஸ்துனால தான் நமக்கு வந்து கிடைத்திருக்குது. இதுதான் வந்து இயேசு கிறிஸ்துனால நமக்கு கிடைத்திருக்கிற ரொம்ப முக்கியமான ஆசீர்வாதம். ஏன்னா இந்த சத்தியம் நம்மளுக்கு வராம இருந்திருந்தா எது இருள் எது வெளிச்சம்னு கூட நமக்கு தெரிஞ்சிருக்காதுங்க. எது சத்தியம் பாவம்னா என்னன்னு நமக்கு தெரிஞ்சிருக்காது. தேவனோட அழைப்பு நான் தெரிஞ்சிருக்காது. தேவனே யாருன்ட்டு நமக்கு தெரிஞ்சிருக்காதுங்க. திக்கற்ற பிள்ளைகளா இருந்திருப்போம், ஆனா இப்போ தேவனுடைய பிள்ளைகளா ஆயிருக்கிறோம். இது வந்து நம்ம மறந்துடக்கூடாதுங்க. அடுத்து நம்மளுக்கு கிடைத்திருக்கிற முக்கியமான ஒரு ஆசீர்வாதம் என்னன்னாக்கா பரிசுத்த ஆவி. இந்த பரிசுத்த ஆவியும் இயேசு கிறிஸ்துவனால் நமக்கு கிடைக்கிற ஒரு ஆசீர்வாதம் தாங்க. இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வராம இருந்தா இந்த ஹோலி ஸ்பிரிட்டை நம்மளுக்கு வந்து கிடைத்திருக்காது. இது எபேசியர் 1:12-13 தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படியே நாங்கள் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுகதரமாகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம். நீங்களும் உங்கள் இரட்சிப்பின் சுவிசேஷம் ஆகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசங்களான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே அவருக்குள் முத்திரை போடப்பட்டிருக்கிறீர்கள். பாத்தீங்களா, நம்ம இயேசு கிறிஸ்துவுக்குள்ள முத்திரை போடப்பட்டிருக்கிறோம் அப்படின்றதுக்கு எது அடையாளம்னாக்கா பரிசுத்த ஆவிதாங்க அடையாளம். நம்ம இயேசு கிறிஸ்துக்குள்ள இருக்கிறோன்றதுக்கே ஹோலி ஸ்பிரிட் தான் ஒரு எவிடன்ஸ் இல்லைங்களா. இந்த ஹோலி ஸ்பிரிட்னால தான் நம்ம வந்து தேவனோட பிள்ளைகள்ன்ட்டு இப்ப நம்ம அறியப்படுறோம் இல்லைங்களா. அது வந்து நம்ம மறந்துடக்கூடாது. ஏன்னா இயேசு கிறிஸ்து பேசின ஒரு ஒரு வார்த்தையும் வந்து ஆவியா இருக்குதுன்ட்டு அவரே சொல்றாரு. இப்ப இயேசு கிறிஸ்துனால தான் நம்மளுக்கு அந்த பரிசுத்த ஆவியும் வந்திருக்குது. இன்னொரு வசனம் வாசிக்கிறாங்க, கலாத்தியர் 3:14 கூடங்க. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெறும்படியும் இப்படி ஆயிற்று. நாம் அந்த ஆவியை பெறும்படி இப்படி ஆயிட்டுன்றாரு. டு ரிசீவ் த ப்ராமிஸ் ஆஃப் த ஸ்பிரிட் இப்படி வந்து ஆயிருக்குது. அந்த ப்ராமிஸ் ஆஃப் த ஸ்பிரிட் ஹோலி ஸ்பிரிட் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்காக இயேசு கிறிஸ்து இந்த மாதிரி வந்திருக்காருன்ட்டு இங்க வசனம் இருக்குது. அது மட்டும் இல்லாம கலாத்தியர் 4:6 இன்னொரு அருமையான வசனம்,
மேலும் நீங்கள் புத்திரராயிருக்கபடியினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயத்திலே அனுப்பினார். எந்த ஆவி அனுப்பியிருக்காரு? இயேசு கிறிஸ்துவின் ஆவியை நமக்கு அனுப்பியிருக்கிறதுனாலதான் அப்பா பிதாவே என்று நம்ம ஜபம் பண்றோம். இப்ப சபையில கூட நம்ம ஜபம் பண்றோம், வீட்டுல ஜபம் பண்றோம், அப்பா பிதாவேன்னு கூப்பிடுறோம் இல்லைங்களா? எதனாலனாக்கா அந்த ஹோலி ஸ்பிரிட், இயேசு கிறிஸ்துவோட ஹோலி ஸ்பிரிட்ங்களா? ஏன்னா இயேசு கிறிஸ்து தானே தேவனுடைய குமாரன். அந்த ஸ்பிரிட் நம்மளுக்குள்ள இருக்கிறதுனாலதான் நம்ம அப்பா பிதாவேன்னு கூப்பிடுறோம் இல்லைங்களா? அந்த ஹோலி ஸ்பிரிட்டே இயேசு கிறிஸ்துனால நமக்கு கிடைத்த ஒரு ஆசீர்வாதம் தாங்க. அடுத்து நம்மளுக்கு கிடைத்திருக்கிற ஆசீர்வாதம் என்னன்னாக்கா ஃபெலோஷிப் வித் காட், தேவன் கிட்ட ஒரு ஐக்கியம் சரிங்களா. சகோதர ஐக்கியம் வேணுன்றதுனாலதான் நம்ம சபை கூடுதல் பண்றோம், சகோதர சகோதரி கிட்ட போய் பேசுறோம், இதெல்லாம் இருக்குதுங்க. ஆனா தேவன் கூட கிடைத்திருக்குது பாருங்க ஐக்கியம், இதுக்கு மேலான ஆசீர்வாதம் எதுவுமே கிடையாதுங்க. எவ்வளவு பரிசுத்தமான உன்னதமான தேவன், பரிசுத்தம் இல்லாம அவரை பார்க்கவே முடியாதுன்ட்டு இருக்குது. ஆனா அவரு கூட நம்மளுக்கு ஒரு ஐக்கியம் வந்து உண்டாயிருக்குதுனாக்கா சாதாரண விஷயம் இல்லைங்க. இந்த ஐக்கியம் யாருனால ஆயிடுச்சு? இயேசு கிறிஸ்து வராம இருந்திருந்தா ஆயிருக்காது. இயேசு கிறிஸ்து வந்ததுனாலதான் இப்போ நம்மளுக்கும் தேவனுக்கும் ஒரு ஐக்கியம் ஏற்பட்டிருக்குது. அவர் வந்து ஒரு பாலமா இருந்து மனுஷனையும் தேவனையும் ஒண்ணு சேர்க்கிறாருங்கோ. இந்த இயேசு கிறிஸ்துவின் மூலியமாக தான் இப்போ இயேசுவும் நம்மளும் தேவனும் ஒரு ஐக்கியமா வந்திருக்கிறோம், ஒரு ஃபேமிலி ஆயிருக்கிறோம். ஒன்னு கொரிந்தியர் 1:9 ஃபர்ஸ்ட் கொரிந்தியர்ஸ் 1:9 தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவனுடைய ஐக்கியமா இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். பாத்தீங்களா, நம்ம அழைத்த தேவன் உண்மையுள்ளவருங்களா? எதுக்காக? இயேசு கிறிஸ்துவின் மூலியமா தேவன் கிட்ட நம்ம ஐக்கியப்படுறதுக்காக. அந்த ஐக்கியம் வேற எங்கேயுமே கிடையாதுங்க உலகத்துல. யாரெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு எம்எல்ஏவே தெரியும், எனக்கு எம்பிஏ தெரியும், எனக்கு கவுன்சிலர் தெரியும், அந்த மாதிரி எல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுருக்கிறவங்க பெருமை பாராட்டுறவங்க இருக்கிறாருங்க. ஆனா நம்மளோட ஐக்கியம் யார் கூடங்க? உலகத்தே படைத்த தேவன் கூட, அவரோட ஒரே பேரான குமாரன் நம்மளுடைய ரட்சகராக இயேசு கிறிஸ்து கூட நம்ம ஐக்கியம் இருக்குதுங்க. சாதாரண விஷயம் இல்லை இல்லைங்களா? இதை சொல்றதுக்கு வார்த்தையே இல்லைங்க. ஐக்கியம் ஆயிருக்கிறோம்னாக்கா சாதாரணமான விஷயம் இல்லைங்க. ஃபேமிலி, அவரு நம்ம இப்ப ஒரு குடும்பம் ஆயிருக்கிறோங்க. 1 Yohan 1:3 அருமையான வசனங்க, நீங்களும் எங்களோட ஐக்கியம் உள்ளவள் ஆகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரன் ஆகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. பாத்தீங்களா, நம்மளுடைய ஐக்கியம் யாரோடங்க? பிதாவாகிய தேவனோடும் இயேசு கிறிஸ்துவோடும் இருக்குது. எப்படி இருக்கிறாங்க? உன்னதத்துல எவ்வளவு பெரிய இடத்துல இருக்கிறவங்க அவங்க, அவங்க கூட நமக்கு ஐக்கியம். நம்ம வந்து இப்ப கனெக்ஷன் வச்சுட்டு இருக்கிறவங்க கூப்பிட்டா நம்மளுடைய சத்தத்தை அவங்க வந்து கேக்குறாங்க இல்லைங்களா? நம்மளோட ஜபங்களுக்கு பதில் தராங்க. அப்பா பிதாவேன்னு கூப்பிடுற அந்த ஒரு ஸ்லாக்கியத்தை கொடுத்துருக்குறாங்க. சாதாரணமான விஷயம் இல்லைங்க. இது எது எப்படி சாத்தியப்பட்டிருக்கு? இயேசு கிறிஸ்து வந்ததுனாலதான் இது வந்து சாத்தியப்பட்டிருக்கிறது. அடுத்து கடைசியாக நம்ம பாக்குற 10வது ஆசீர்வாதம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா உன்னதத்துல பரலோகத்துல நமக்கு ஒரு சுதந்திரத்தை இயேசு கிறிஸ்து வந்து வச்சிருக்கிறாருங்க. இது வந்து நமக்கு கிடைத்திருக்கிற முக்கியமான ஒரு ஆசீர்வாதம். இது எபேசியர் 1:12 வந்து நம்ம வாசிக்கிறோம். இங்கிலீஷ்ல 11, தமிழ்ல வந்து 12 வருது. தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படியே நாங்கள் முன்கூறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரர் ஆகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம். பாத்தீங்களா, கிறிஸ்துவுக்குள் தான் நமக்கு அந்த சுதந்திரம். கிறிஸ்துவுக்கும் கிறிஸ்து இல்லைனாக்கா நமக்கு அந்த சுதந்திரம் இல்லைங்க. இயேசு கிறிஸ்து இல்லைனாக்கா நமக்கு பரலோகத்துல இடமே கிடையாது. அவர் மூலியமாக தான் அந்த சுதந்திரம் இல்லையா? இதை வந்து நம்ம மறந்துடக்கூடாதுங்க. என்ன மாதிரி இடங்க அது? யோசிச்சு பாக்குறதுக்கு நம்மளுக்கு முடியல. அவள் நம்மளுக்கு யோசனைக்கு மேலாக இருக்குது அது. அவர் பக்கத்துல உக்காந்துனே இந்த உலகத்தை ஆளுகை செய்யறோம்னாக்கா சாதாரணமான விஷயங்களா? எவ்வளவு பெரிய சுதந்திரம் அது. இயேசு கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரவாளி ஆகுறதுனாக்கா சாதாரணமான ஒரு விஷயம் இல்லைங்க. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம், எவ்வளவு பெரிய விசுவாசிகள்லாம் இதுக்கு போராடினாங்க இருந்தாங்க இல்லைங்களா? அவங்களெல்லாம் விட்டுட்டு தேவன் நமக்கு அந்த அழைப்பை கொடுத்துருக்கிறாங்கனாக்கா நம்ம வந்து அது ரொம்ப வந்து சாதாரணமா எடுத்துக்க கூடாது. இந்த வருஷம் ஆல்ரெடி முடிய போகுது. நம்ம இப்போ ஒரு தீர்மானம் எடுத்து அதுக்கு பாத்திரமான நம்ம வந்து நடந்து கொள்ளணும் தேவனோட பெலத்தினால. எபேசியர் 1:14 கூட நம்ம வாசிக்கலாங்கோ, அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்பட்டவர்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாயிருக்கிறார். இப்ப நம்மளுக்கு பரலோகத்துல ஒரு இடம் ஒண்ணுன்றதுக்கு எது வந்து ஒரு அச்சாரம் கேரண்டியா இருக்குதுன்னு பாத்தீங்கன்னாக்கா தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த ஒரு
ஹோலி ஸ்பிரிட்டுங்க, பரிசுத்த ஆவியும் நம்மளுக்கு ஒரு கேரண்டியா இருக்குது, ஒரு அச்சாரமா இருக்குது, ஏன் நம்மளோட இன்னெரிட்டன்ஸ்க்கு. அதுவும் இயேசு கிறிஸ்துனாலதான் ஆயிருக்குதுங்க. சாதாரணமான விஷயம் இல்லைங்க, ரொம்ப பெரிய விஷயம். இதுக்காக நம்ம என்ன வேணாலும் பண்ணானுங்க. இந்த ஒரு சுதந்திரம் கிடைப்பதற்கு நம்ம தேவன் சொன்ன எல்லா விஷயத்தையும் வந்து நம்ம செய்யணும், அவரோட பலத்தை கொண்டு, சரிங்களா? இதை வந்து நம்ம இழந்துடக்கூடாதுங்க. ரோமர் 8:14 கூட நம்ம வாசிக்கிறோங்க, நாம் பிள்ளைகளானால் கர்த்தரும் சுதந்திரரும் ஆமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரரும் ஆமேன். கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவரோட கூட பாடுபட்டால் அப்படியாகும். இயேசு கிறிஸ்து கூட பாடுபட்டால் அங்க அந்த சுகதரம் நிச்சயமாக தேவன் நமக்கு தருவார். இயேசு கிறிஸ்து கூட நீக்கி அவர் பக்கத்துல உட்கார்ந்து இந்த உலகத்தை ஆளுகை செய்து தேவன் முன்பாக நிக்கிறது சாதாரணமான ஒரு விஷயம் இல்லைங்க, எவ்வளவு பெரிய விஷயம். இந்த உலகத்தையே படைத்த தேவன், அவருக்கு ஈடு இணைவே இல்லை, அவர் குமாரன், அவருக்கும் ஈடு இணை இல்லைங்க. எவ்வளவு பரிசுத்தமான ஒரு இடம், அந்த இடத்துக்கு நம்மளை கூட்டிட்டு போறாங்கனாக்கா சாதாரணமான பிளெஸிங் இல்லைங்க. தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்னும் நிறைய பிளெஸிங்ஸ் இருக்குது, அது வரப்போற காணொலிகளை நம்ம வந்து பார்ப்போம். தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடிய சீக்கிரம் இன்னொரு காணொலியில நம்ம வந்து சந்திக்கலாம். ஆமென். தேங்க்யூ சோ மச்.